டாக்டர் சசி மீரா சிவரிஷலிங்கம், ஆயுர்வேத வைத்தியர் மீரா ஆயுர்வேதா, ஸ்விட்ஸ் மீரா ஆயுர்வேதா ஸ்பா, பஞ்சகர்மா ஆயுர்வேத முறைப்படி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதிக் தெரபி, 11 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம். மேலும் மருத்துவ சேவைக்கான பணத்தை மருத்துவ காப்புறுதி மூலமாக செலுத்தலாம். எமது கிளைகள் அரச ஊழியர்கள் தடுப்பூசி போடாவிட்டால் சம்பளம் கட், பாகிஸ்தான் அரசு அறிவிப்பு. இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட டெல்டா வகை வைரஸ்கள் இப்பொழுது பாகிஸ்தானிலும் பரவ தொடங்கியுள்ளது. அது சிந்து மாகாணத்தில் அதிகமாக தாக்கி வருகின்றது. பாகிஸ்தானில் மொத்த மக்கள் தொகை 22 கோடி, அவர்களில் 2 கோடியே 20 லட்சம் பேருக்கு இதுவரை தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. தினமும் 2 லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி போட்டு வருகிறார்கள். ஆனால் பாகிஸ்தானில் தடுப்பூசி போடுவதற்கு மக்கள் தயக்கம் காட்டி வருகிறார்கள். தடுப்பூசியால் உடலில் வேறு பாதிப்புகள் ஏற்படும் என்று வதந்திகள் பரவி வருகின்றன. எனவே மக்களில் பலர் ஊசி போட முன்வரவில்லை. படித்தவர்களும் அரசு பணிகளில் இருப்பவர்களும் கூட ஊசி போட தயங்குகிறார்கள். இந்த நிலையில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட டெல்டா வகை வைரஸ்கள் இப்பொழுது பாகிஸ்தானிலும் பரவ தொடங்கியுள்ளது. அது சிந்து மாகாணத்தில் அதிகமாக தாக்கி வருகின்றது. இந்தியாவில் ஏற்பட்டது போல இந்த வைரஸ் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. எனவே தடுப்பூசி திட்டத்தை தீவிரப்படுத்த பாகிஸ்தான் அரசு முயற்சித்து வருகிறது. இந்த நிலையில் தடுப்பூசி போட்டுக் கொள்ளாத அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாது என்று சிந்து மாகாண முதல் மந்திரி முராத் அலிஷா அறிவித்துள்ளார். இது சம்பந்தமாக நிதித்துறைக்கு அரசு உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறது. சொந்த செலவில் ₹50 லட்சத்திற்கு ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை அனுப்பிய அபுதாபி வாழ் தமிழர். வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் அனைவரது எண்ணமும் தாயகத்தை நோக்கிதான் என்பதில் ஐயமில்லை. தற்போதைய கொரோனா சூழலில் தமிழகத்திற்கு ₹50 லட்சம் மதிப்புள்ள ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை வழங்கி உயிர்களை காப்பாற்றும் உயரிய பணியை தமிழகத்தின் அமீரக தொழிலதிபர் நோபல் மெரைன் சாகுல் ஹமீது என்ற தொழிலதிபர் மேற்கொண்டார். கொரோனா 2ஆம் அலையில் தமிழ்நாடு மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட மிக கடுமையான சூழலில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆக்ஸிஜன் தேவை அதிகமான நிலையில் பற்றாக்குறையை தவிர்க்க தமிழ்நாடு அரசு பலவித முயற்சிகளை தீவிரமாக முன்னெடுத்து வந்த சூழலில் அமீரகத்தில் இயங்கும் நோபல் மெரைன் குழுமத்தின் மேலாண்மை இயக்குநரும் தொழிலதிபரும் மனித நேயருமான சாகுல் ஹமீது தமிழ்நாட்டுக்கு மக்களின் துயர் துடைப்பதற்காக இந்திய ரூபாயில் 50 லட்சம் மதிப்பு கொண்ட 330 ஆக்ஸிஜன் உருளைகளை அமீரகத்தில் இருந்து தமிழ்நாட்டிற்கு உடனடியாக அனுப்பி வைத்தார். இதனால் பல உயிர்கள் காக்கப்படுவதுடன் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையை தவிர்க்கும் அரசின் செயல்பாடுகளுக்கும் அது பேருதவியாக அமைந்தது. தமிழ்நாடு சென்றடைந்த உதவிகளுக்கான அரசின் அத்தாட்சி கடிதங்களை நோபல் குழுமத்தின் சார்பில் JMH இம்ரான் ஹாரூன் உதயநிதி ஸ்டாலினிடம் ஒப்படைத்தார். இஸ்ரேலில் முடிவுக்கு வந்தது 12 ஆண்டுகால பெஞ்சமின் ஆட்சி. இஸ்ரேலை 12 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்த பெஞ்சமின் நேதன்யாகுவின் ஆட்சி முடிவுக்கு வருகிறது. இஸ்ரேலில் கடந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பெஞ்சமின் நேதன்யாகு வெற்றி பெற்றதை அடுத்து பிரதமராக பதவியேற்றார். அதன்பின் அங்கு 2 ஆண்டுகளாக 4 முறை நாடாளுமன்ற தேர்தல் நடந்தும் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் இழுபறி நீடித்து வந்தது. கடைசியாக கடந்த மார்ச் மாதம் நடந்த தேர்தலில் மொத்தம் உள்ள 120 இடங்களில் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவின் லிக்விட் கட்சி 30 இடங்களை பிடித்தது. தனிப்பெரும் கட்சியாக இருந்தபோதிலும் அவரால் கூட்டணி அரசு அமைக்க முடியவில்லை. இந்த நிலையில் நேதன்யாகுவை பதவியில் இருந்து இறக்க 8 எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு புதிய கூட்டணி அரசை உருவாக்கியுள்ளன. நப்தாலி பென்னட் என்பவர் தற்போது பிரதமராக பதவியேற்றுள்ள நிலையில் சுழற்சி முறையில் பிரதமர் பதவி அனைத்து கட்சிகளுக்கும் கிடைக்க உள்ளது. கொரோனா வைரஸ் குறித்து தாம் கூறியது சரி என தமது எதிரிகள் கூட சொல்ல தொடங்கியுள்ளனர், டிரம்ப் தெரிவிப்பு. கொரோனா வைரஸ் சீனாவின் வூஹான் ஆய்வகத்தில் இருந்து உருவானது என தாம் கூறியது சரி என தற்பொழுது தமது எதிரிகள் கூட சொல்ல தொடங்கி இருப்பதாக அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்க அதிபரின் தலைமை மருத்துவ ஆலோசகராக உள்ள டாக்டர் ஃபாசியின் முந்தைய மின்னஞ்சல்கள் வெளியே கசிந்ததையும் அதில் வூஹான் ஆய்வகத்தில் வைரஸ் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்பதாக விவாதிக்கப்பட்டிருப்பதையும் டிரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். கொரோனா வைரஸால் ஏற்பட்ட அழிவு மற்றும் உயிரிழப்புகளுக்காக சீனா அமெரிக்காவுக்கும் உலக நாடுகளுக்கும் $10 டிரில்லியன் நட்ட ஈடு கொடுக்க வேண்டும் என்றும் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார்.